நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா அருஞ்சுவையகம் சார்பாக இனிய நல்வணக்கம். மதுரை அப்படின்றதுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தான். இந்த பதிவில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலோட வரலாறு, புராண கதைகள், மீனாட்சி அம்மன் சிலையின் மகத்துவம் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் பதிவை கொஞ்சம் கூட வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம். அந்த மதுரை மீனாட்சி அம்மனின் ஆசையோட இந்த பதிவை வந்து நான் வந்து தொடங்கி இருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பம்சங்களை வந்து கொண்டது. தமிழ்நாட்டோட ஒரு மிக முக்கிய முத்திரையாக திகழ்வது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தான். இந்த கோயிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்கிற அளவுக்கு பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். பொதுவாகவே ஒரு பேச்சு வழக்கு இருக்குது, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் என்ன ஆட்சி நடக்குது, சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க. அது கணவரோட ஆதிக்கம் இருக்கிற வீடாக இருந்தால் அது சிதம்பரம் ஆட்சி அப்படின்னும், மனைவியோட ஆதிக்கம் இருக்கிற வீடாக இருந்தால் அது மீனாட்சியோட ஆட்சி அப்படின்னும் சொல்கிறது வழக்கத்தில் இருக்குது. கோவிலோட சுவாமி விவரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட மூலவர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அவருக்கு சோப சுந்தரர் சொக்கநாதர் அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்குது. அம்மன் வந்து மீனாட்சி அம்மன். இந்த கோயிலின் தலவிருட்சமாக கடம்ப மரம் வந்து இருக்குது. தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்றாமரை குளம். இந்த கோயிலின் தீர்த்தம் வந்து பொற்றாமரை குளம். தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் முதலாவது திருத்தலமாகவும், தேவார பாடல் பெற்ற திருத்தலத்தில் 192வது திருத்தலமாகவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து விளங்குது. இங்கே நடைபெற்ற திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு நடைபெற்ற திருவிழா தான் மதுரை சித்திர திருவிழா. சித்திரை திருவிழாவில் நடக்கிற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர் பவனி அப்படின்றது ரொம்பவே வந்து புகழ் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி திருவிழா, ஆவணி மூல திருவிழா, தைத்தெப்ப திருவிழா, ஆடி பூரம் அப்படின்னு பல்வேறு விசேஷ நாட்கள் மிக சிறப்பாகவே வந்து இங்கே வந்து கொண்டாடப்படுது. கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தரேஸ்வரருக்கு மேலே இருக்கிற அந்த விமானம் வந்து இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திர தேவர் தனக்கு நேர்ந்த கொலைப்பாவத்தை போக்கும் பொருட்டு பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார். சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்பவனமான மதுரையில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாவ விமோச்சனம் பெற்றார் அப்படின்ற ஒரு புராண கதையும் இருக்குது. இதனால் இந்திரன் இங்கே வந்து விமானத்தோடு கூடிய பெருங்கோயிலை சிவபெருமானுக்காக கற்றாரு. அது இப்போ வந்து இந்திர விமானம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்குள்ள மீனாட்சி அம்மன் சிலை முழுவதுமே மரகத கல்லால் ஆனது. மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும், இந்த தலத்தினை பூலோக கைலாசம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதனால் இந்த தலத்தில் தரிசித்தாலோ, பெயரை படித்தாலோ அல்லது கேட்டாலோ முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கால்மாரி ஆடிய நடராஜர் சுவாமி சன்னதி நுழையும் போது வலது புறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோவில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது காலை தூக்கி நடனம் ஆடுகிறார். அவர் ஏன் அப்படி கால் மாற்றி ஆடுகிறார் அப்படின்றதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. மதுரையை ஆண்டு வந்த ராஜசேகர பாண்டியன் அப்படின்ற மன்னன் வந்து நடனம் கற்று வந்தார். அவர் வந்து சுவாமியை தரிசித்த போது இறைவன்கிட்ட கேட்குறாரு, இறைவா நான் நடனம் கற்பதற்கு மிகவுமே சிரமப்பட்டேன், ஆனால் காலங்காலமாக நீங்கள் வலது காலை ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுறீங்களே, எந்த மாதிரி இப்படி ஆடுறீங்க, எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா, அப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா நான் இங்கேயே என்னுடைய உயிரை வந்து துறப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னனோட வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருளினார். பாண்டிய மன்னனுக்காக கால் மாறி ஆடிய இடம்தான் மதுரை. இது வெள்ளி சபை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொற்றாமரை குளம் உருவானதுக்கு ஒரு புராண கதை வந்துட்டு இருக்குது. நந்தி மற்றும் பிற தேவர்களோட வேண்டுகோளின்படி ஈசன் தன்னுடைய சூலாயுதத்தால் பூமியில் ஊன்றி உருவாக்கியது தான் இந்த பொற்றாமரை குளம். மேலும் இந்திரன் வந்து தாம் பூஜிப்பதற்காக பொன்னாலான தாமரையை பெற்ற தலம் கூட இந்த பொற்றாமரை குளம் தான். இந்த குளத்துக்கு வந்து சிவகங்கை அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த குளத்தில் அமாவாசை, கிரகண காலம், மாத பிறப்பு அப்படின்ற புண்ணிய நாட்களில் நீராடி சுவாமியை தரிசித்தால் ரொம்பவே வந்து நல்லது. ஈசனை மனமுருகி பாடிய தேவார பாடலால் பாடப்பெற்ற 274 சிவாலயங்களில் இது வந்து 192வது தேவார தலம். அதே மாதிரி 51 சக்தி பீடங்களில் இந்த கோவில் ராஜமாதங்கி ஷியாமலா சக்தி பீடம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. பார்வதி தேவியின் ஒரு வடிவமான மீனாட்சியை வணங்குவதற்காக தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. இந்த கோயில் தான் தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் மூல கோயிலாக இருக்குது. இத்தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே வந்து செய்யப்படுது. அதன் பிறகுதான் சிவபெருமானுக்கே பூஜை நடக்கிறது. மேலும் இது எண்ணற்ற சிற்பத்துடன் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கட்டடக்கலை கொண்ட கோயில்.
இந்த கோயில் மிகவும் கம்பீரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அடுத்து இந்த ஆயிரங்கால் மண்டபம் கோயிலின் சுவாமி சன்னதிக்கு இடது புறத்தில் இருக்கிறதா இந்த ஆயிரங்கால் மண்டபம். கோயிலில் இருக்கிற மற்ற மண்டபங்களை விட மிக பிரம்மாண்டமாக அளவில் பெரியதாக வந்து காணப்படுது. இதனை வந்து கிபி 1494 மதுரை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவரின் அமைச்சராக இருந்த அரியநாத முதலியார் தான் இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காரு. இந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இதுக்குள்ளே வந்து 985 தூண்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் வந்துட்டு இருக்குது. இருப்பினும் தூண் சேதமடைந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து மீனாட்சி அம்மன் கோவிலின் இன்னொரு சிறப்பம்சம் வந்து முக்குருணி விநாயகர். மீனாட்சி அம்மன் கோவிலில் சில சன்னதிகளை கட்டுறதுக்காக முடிவு பண்ண திருமலை நாயக்கர் வந்து ஊருக்கு வெளியில் வந்து மண் எடுக்கிறாரு. அதுதான் இப்போ இருக்கிற வந்து வண்டியூர் தெப்பக்குளமாக இருக்குது. இங்கே மண் எடுக்கிறப்ப தான் இந்த முக்குருணி விநாயகர் வந்து கிடைப்பார். அதை மீனாட்சி அம்மன் கோவிலையே வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. மீனாட்சி சன்னதி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்தில் கிளிக்கூண்டு மண்டபத்துக்கு வடக்கு பகுதியில் தனி சன்னதியில் முக்குருணி விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணி வைப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் இந்த முக்குருணி விநாயகருக்கு மிக விசேஷமாகவே வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறும். முத்தமிழ் பறைசாற்றுற கோவில் அப்படின்னு பார்த்தாவா அது வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். இந்த கோவிலில் இருக்கிற சிலைகள் அமைப்பு இயல் இசை நாடகம் அப்படின்ற மூன்று தமிழையுமே வந்து விவரிக்கும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கோவிலில் இருக்கிற பல்வேறு சிலைகள் ஓவியங்கள் பல்வேறு இலக்கியங்களை வந்து எடுத்துரைக்கிற விதமாக தான் வந்துட்டு இருக்குது. இங்கு இருக்கிற பல தூண்களும் சிலைகளும் இசை பாடக்கூடியது. பல நடன சிற்பங்கள் நாடக சிற்பங்கள் அமைந்து முத்தமிழை முழுவதுமாகவே வந்து உரைக்கின்றது. வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவள். யார் எதை வணங்கினாலும் எதை கேட்டாலும் அவர்களுக்கு அதை அருள்வதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர் தான் நம்ம மீனாட்சி அம்மன். திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டியனவே அளிப்பவள் தாயுள்ளம் கொண்ட மீனாட்சி அம்மா. மதுரையை சுற்றியுள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலுமே மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து விட்டு தான் செல்வாங்க. சுபகாரியம் முடிந்ததும் தரிசிப்பதையும் வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தா மன நிம்மதி ஏற்படும். சுவாமி பிரகாரத்தில் ஓம் அப்படின்ற நாதம் மட்டும்தான் நம்மளுடைய காதுகளுக்கு கேட்கும் அளவுக்கு ரொம்ப அமைதியாகவே இருக்கும். மன அமைதி நிம்மதி வேண்டுவோர் கோவில் பிரகாரத்தில் அமைதியான இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்வது மிகவுமே வந்து சிறந்தது. பிரசாதம் அப்படின்னு பார்த்தா மிக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் இதுவரைக்கும் குறிப்பிடுற மாதிரி எந்த ஒரு பிரசாதமும் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலை போன்று இங்கவுமே வந்து லட்டு வந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் கோவில் பற்றின பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் மலையத்துவச பாண்டியனுக்கும் அவன் மனைவி காஞ்சனமாலைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாததுனால அவங்க புத்திர யாகம் வந்து செய்கிறாங்க. அப்படி செய்கிறப்போ அக்னியிலிருந்து பார்வதி தேவி வந்து குழந்தையாக வந்து தோன்றி வந்தாங்க. முன் ஜென்மத்தில் காஞ்சனமாலைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக தான் பார்வதி தேவி அக்னியிலிருந்து வெளிப்பட்டதாக சிலர் வந்து சொல்லுவாங்க. அக்னியிலிருந்து தோன்றிய பார்வதிக்கு மூன்று மார்பகங்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி உற்றனர் பாண்டிய மன்னனும் அவன் மனைவி காஞ்சனமாலையும். அப்போது ஒரு குரல் ஒலித்தது, அவள் எப்போது தன் கணவனை காண்கிறாளோ அப்போது அந்த மூன்றாவது மார்பகம் மறைந்துவிடும் அப்படின்ட்டு அந்த குரல் வந்து கூறியது. பாண்டிய மன்னன் மனமகிழ்ச்சியோட அந்த குழந்தைக்கு வந்து தடாகை அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வந்தான். அக்குழந்தை வந்து போர்க்கலை சிற்பக்கலை குதிரை ஏற்றம் அப்படின்னு முதலான ஆய கலைகள் 64 கற்று வளர்ந்தால் தடாகைக்கு முடிசூட்ட நினைத்தான் பாண்டிய மன்னன். அக்கால வழக்கப்படி அவள் மூ உலகிலும் 8 திசையிலும் போரிட்டால்தான் முடிசூட்டி கொள்ள முடியும். எனவே போருக்கு சென்ற தடாகை பிரம்மன் வீற்றிருக்கும் சத்தியலோகத்தையும் திருமால் வீற்றிருக்கும் வைகுந்தத்தையும் வென்றால் கைலாசத்துக்கு சென்றபோது அங்கிருந்த சிவபெருமானை கண்டு வெட்கப்பட்டால் அவளுடைய மூன்றாவது மார்பு மறைந்துவிட்டது. இதன் காரணத்தை அறிந்த தடாகை தான் பார்வதியின் மறுவடிவம் அப்படின்றத உணர்ந்து கொண்டால் சிவபெருமானுடன் மதுரை வந்து முடிசூட்டி கொண்ட பின்னர் சிவபெருமானையே மதுரையில் திருமால் தலைமையில் திருமணமும் செய்து கொண்டாள். இதுதான் கோவிலோட தல வரலாறு. இதுவரைக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் பற்றின பல விஷயங்கள் தல வரலாறு எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு பதிவில் மீனாட்சி அம்மன் சிலையோட வியக்கத்தக்க விஷயங்கள் இன்னும் கோவிலோட தனிச்சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். அப்போ வீடியோ வந்து ரொம்ப லெங்க் ஆகிடும். அதனால் இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. உங்கள் பொன்னான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா அறிஞ்சுவையகம். நன்றி, வணக்கம்.